தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொழில் செய்து வருபவர் டெல்லியைச் சேர்ந்த சச்சின்குமார் மண்டல். இவர் தனக்கு சொந்தமான டொயோட்டா கரோலா காரை கோவில்பட்டிக்கு கொண்டு வருவதற்காக டெல்லியில் உள்ள இந்தியன் கார்கோ சர்வீஸ் என்ற தனியார் பார்சல் நிறுவனத்திடம் புக்கிங் செய்தார். காரை அவரது வீட்டில் இருந்து எடுத்து சென்று கண்டெய்னரில் ஏற்றி கோவில்பட்டிக்கு அனுப்புவதற்கு முன்பணமாக 10,000 ரூபாயை வழங்கியுள்ளார். மீதமுள்ள தொகையான 9,000 ரூபாயை கார் ஒப்படைத்துவிட்டு பெற்றுக்கொள்வதாக அந்த நிறுவனத்தினர் கூறிய நிலையில் காருடன் மதுரைக்கு வந்த ஆசாமி அதனை கையில் வைத்து கொண்டு மீத தொகையான 9,000 ரூபாயும் கூடுதலாக 10,000 ரூபாயும் கூகுள் பே மூலம் பெற்றுக்கொண்டு காரை கொடுக்காமல் கண்ணாம்பூச்சி காட்டி ஊர் ஊராக இழுத்தடித்து வந்தான். இரு தினங்களாக அலைக்கழிக்கப்பட்ட நிலையில் சச்சின்குமாருக்கு உதவியாக லாரி உரிமையாளர் சங்க நிர்வாகி கணேஷ்குமார் தீவிர முயற்சி மேற்கொண்டார். காரை மீட்டுக் கொடுக்கும்படி மதுரை செல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் காரை தேட முற்படாத நிலையில் காருடன் கண்ணாம்பூச்சி ஆடிய சம்பந்தப்பட்ட ஓட்டுநரின் செல்போன் நம்பரை கண்டுபிடித்து வீடியோ காலில் தொடர்பு கொண்ட கணேஷ்குமார் இந்தியில் பேசி அவன் எங்கிருந்து பேசுகிறான் என்பதை சாமர்த்தியமாக கண்டுபிடித்தார். கேரளா மே கஹாம் ப்ரோ யார் अरे बाहर तो दिखाना सड़क को गाड़ी के बाहर जाना कार्गो நிறுவனம் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ள தகவலை காருடன் சுற்றும் ஆசாமியிடம் கூறியதால் மிரண்டு போன ஆசாமி காரை பெங்களூருவிலேயே நிறுத்திவிட்டு உடனடியாக விமானம் மூலம் டெல்லி சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பெங்களூரு லாரி உரிமையாளர் சங்கத்தினர் மூலம் சச்சின்குமாரின் கார் நிறுத்தி வைக்கப்பட்ட இடத்தை கண்டறிந்தனர். அந்த கார் பெங்களூரில் உள்ள பீப்பிள் ட்ரீ மருத்துவமனை கார் பார்க்கிங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை அறிந்து அங்கு விரைந்தனர். அங்கிருந்த வாகன நிறுத்த ஒப்பந்ததாரர்கள் பார்க்கிங் ரசீது கொடுத்தால்தான் காரை எடுத்து செல்ல முடியும் என்று கண்டிப்புடன் கூறினர். இதனையடுத்து தப்பி ஓடிய டிரைவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது தன்னை போலீசில் பிடித்து கொடுத்து விடுவீர்களோ என்ற அச்சத்தில் காரை பெங்களூரில் விட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியதாக தெரிவித்த அவன் காரின் முன்பக்க டயருக்கு மேல் பகுதியில் காரின் சாவியை மறைத்து வைத்திருப்பதாகவும் காருக்குள் பார்க்கிங் ரசீது இருப்பதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த காரின் சாவியை எடுத்த கணேஷ்குமார் காருக்குள் இருந்த ரசீதை எடுத்து கொடுத்து காரை சச்சின்குமாரிடம் ஒப்படைத்தார். தொடர்ந்து தங்களுக்கு கார் கிடைக்க உதவியவர்களுக்கு நன்றி தெரிவித்த கணேஷ்குமார் மற்றும் சச்சின்குமார் ஆகியோர் அந்த காருடன் இருவரும் பத்திரமாக கோவில்பட்டிக்கு திரும்பினர். இந்த பார்க்கிங் ஸ்லிப் இந்த சாவி இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு, காரும் கிடைச்சிருச்சு. அவங்க கொடுத்த லொகேஷன் 5 நிமிஷம் நம்ம இடத்துக்கு வந்து வண்டி அங்க சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அசோசியேஷன் ஃபுல்லா நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. நேத்து நாங்க இன்னைக்கு காலையில வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு சாவியும் பார்க்கிங் ஸ்லிப்பும் கிடைக்கல. அதை உடனே நாங்க வாங்கி காரை எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. தேங்க்ஸ் டு சிம்தா, அப்புறம் சப்போர்ட் பண்ண போலீஸ், மதுரை கமிஷனர், அப்புறம் கர்நாடகா போலீஸ் எல்லாத்துக்குமே எங்களோட சப்போர்ட்டுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கார்கோக்கள் மூலமாக வட மாநிலங்களில் இருந்து கார்களை அனுப்புவோர் மிகவும் கவனமாக நிறுவனத்தின் நம்பிக்கை தன்மையை அறிந்து ஒப்படைக்க வேண்டும், இல்லையே மோசடி நபர்களிடம் சிக்கி பணத்தை பறிக்கொடுக்க நேரிடும் என்பதற்கு இந்த சம்பவமும் ஒரு எச்சரிக்கை பாடம். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.